நாங்கள் இங்கே ஒரு வழியாக இந்த எட்டு பாக்ஸையும் டேப் போட்டாச்சு. குட், இப்போ அடுத்த வேலை என்ன அப்படின்னா, அறம் குட்டி கையில் இருக்கிறது வந்து கிளிங் ஃபாயில் ரேப், இதை வச்சு ஒவ்வொரு பெட்டியையும் சுற்றணும். எப்படி ரேப் பண்ணுறது? அது இந்த சைடு மட்டும் வெயிட் அதிகமாக இருக்கனால அப்படி எழுது. இப்போ ஒரு வழியாக நம்ம வந்து அந்தந்த பாக்ஸுடைய வேபில்லும் கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்மும் பிரித்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து கட் பண்ணி அந்தந்த பாக்ஸில் ஓட்டணும், அதுதான் இப்போ வேலை. இது வந்து ஃப்ரம் டு அட்ரெஸ்ஸு நம்ம எல்லா பாக்ஸஸ்க்கும். இது வந்து அறம்குட்டியுடைய கார் சீட்னுடைய இன்வாய்ஸ் காப்பியா? இது இனி இது எல்லாமே கஸ்டம்ஸ் ஃபார்மா? ஓகே, இது வந்து 2781SC 2781SC. அதே மாதிரி இது வேறு நம்பர் பாரு. அதம்மா, அது வேறு நம்பர். ஸோ இப்போ என்னென்னா, அந்த வே பில்லையும் ரெஸ்பெக்டிவ் கஸ்டம் ஃபார்மை எடுக்கணும். ஸோ அந்த கஸ்டம் டிக்ளரேஷனில் தான் அந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சப்போ எக்ஸ்ட்ரா என்னம்மா என்னம்மா டாடி வாங்க இங்கே வாங்க இந்த பெண்ணு வேணாம் இங்கே வாங்க எடுத்துட்டு வாங்க இங்கே வாங்க டாடி கூட்டம் டாடி கோம் டாடி கோம். சரி, இப்போ எந்தெந்த பாக்ஸுக்கு இதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லை? ஒவ்வொரு பாக்ஸில் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு பாக்ஸுக்கு ஒவ்வொரு கஸ்டம் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ ஒவ்வொரு கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்மையும் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பாக்ஸோட கரெக்டாக மேட்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். தட்ஸ் த டாஸ்க் நவ். இந்த இடத்துல விட்டுவோமா? டைம் வந்து இப்போது நைட் 12:00. நேற்று ஒன் டே ஃபுல்லாக பெட்டிக்கு கிளிங் ஃபாயில் வச்சு ரேப் பண்ணாயிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு ஒன் டே ஃபுல்லாக வந்து கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து 12:00 ஆச்சு, இன்னும் ஒட்டிக்கிட்டுருக்கோம். ஒவ்வொரு பெட்டிலையும் பார்க்குறதுக்கு வந்து 2 ஸ்டிக்கர் ஒட்டுறது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பெட்டிலையும் வித்தியாசமாக வேறு வேறு பொருள் இருக்கிறனால அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. அது அந்த கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்மில் வர்ற பார்கோட் நம்பரை மேட்ச் பண்ணுற இந்த அட்ரஸ் ஸ்டிக்கரை பேஸ்ட் பண்ணும், அதுவும் கரெக்டான பாக்ஸில் பேஸ்ட் பண்ணும். ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி தான் சதீஷ் வந்து இப்போ லாஸ்ட் பாக்ஸை வந்து கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஓட்டிகிட்ருக்கு அப்படி. ஸோ இதை முடித்தா நாளைக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போய் வி கேன் சப்மிட் த பாக்ஸஸ். மொத்தமாக 8 பாக்ஸஸ் ப்ளஸ் ஒரு கார் சீட் டப்பா, அறம் குட்டியோட கார் சீட் டப்பா. ஸோ மொத்தம் 8+1 9. தொலைஞ்சு போச்சுன்னா? ஆமாம், இடுப்பொடியே வேலை செஞ்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்லலாம். அறம்குடி தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோதான், இதை முடிச்சுட்டா இந்த கிளீனிங்லாம் நாளைக்கு பார்த்துக்க வேண்டியதுதாம்மா. அப்படியா? ஓகே, என்னம்மா பண்ற? ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே போஸ்ட் ஆஃபீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்வீடன்லேருந்து இந்தியா போகிற வரைக்கும் ட்ராக் பண்ண முடியும் இருக்கிற ட்ராக்கிங் ஐடி வச்சு. ஆனால் ஒன்ஸ் இந்தியாவுக்குள்ளே போயிடுச்சுன்னா ட்ராக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெஸ்பெக்டிவ் ட்ராக்கிங் ஐடி வச்சு. ஸோ யா, லெஸ் டேமேஜோட
எதுவும் தொலையாமல் இந்தியாவில் வந்து அட்ரஸ்க்கு வந்து சேரும் நம்புகிறோம். 1 month வரைக்கும் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யா வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு.